ஹலோ வியூவர்ஸ், நான் பரத் கிருஷ்ணா. இன்றைக்கான வீடியோவில் போய் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அது என்னென்னா, நெக்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ்க்கு என்னோட வீடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஏன்னா என்னோட மொபைல் கேமில் இல்லை, மொபைல்லையே ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4-5 வீடியோஸ் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம், மதன் அப்படின்ற பர்சன் மதன் ஓபி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்திட்டுருக்காரு. அண்ட் அந்த யூடியூப் சேனலில் அவரோட கேமிங் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் மேலே ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேம் விளையாடும் போது வல்கராக பேசுகிறாரு. அண்ட் அவர் கூட விளையாடுற மற்ற பிளேயர்ஸ் கிட்ட கேம்லேயும் சரி, ப்ரைவேட்டாக சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா சைட்ஸ்லையும் சரி, வல்கராக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின எனக்கு தோன்ற சில கருத்துக்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மதன் இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். ஷார்ட்டாக சொன்னோன்னா, இவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடில் ட்ரெண்டிங்காக போன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் சேனல். நிறைய கேமிங் சேனல் நிறைய கேமர்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவன் நானே நிறைய கேமிங் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன். எனக்கு கேம் விளையாடுறது அவ்வளோ பிடிக்காது, பட் ஈவன் நான் வந்து கேமிங் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளோட என்டர்டைன்மெண்ட் காமெடி வீடியோஸ் மாதிரி அதுவும் ஒரு டே டு டே லைஃப்பில் கேமிங் வீடியோஸும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் இவர் மதன் அப்படின்னு சொல்கிறவர் அவரோட கேமிங் சேனலில் அவர் கூட விளையாடுற மற்ற பிளேயர்ஸ் கூட வல்கராக பேசுறது வந்து ரொம்பவும், அதையே ஒரு யூடியூப் கான்டெக்ஸ்ட்டாக எடுத்து போட்டுட்ருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, தம்ப்னெயில்ல 18+ அப்படின்னு வைக்கிறதுனால மட்டும் யாரும் வந்து அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்களா, அதாவது 18 ஏஜ் கீழே இருக்கவங்க வந்து அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு புரியல. அப்படி அது 18 ஏஜ் கீழே இருக்கவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூடியூப்பில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, This is not for kids அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ 18 ஏஜ் கீழே இருக்கவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து போய் சேராது இல்லைங்களா. தம்ப்நெயிலில் மட்டும் 18+ அப்படின்ற ஒரு சின்ன ஐக்கானை வச்சுட்டு உள்ளே வல்கராக பேசுறது, அது இதெல்லாம் கரெக்டான விஷயமா எனக்கு படலை. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட விளையாடுற மற்ற பிளேயர் கூட இந்த மாதிரி வல்கராக பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம்ஸுன்றது பசங்க மட்டும் விளையாடுறதில்ல, கேர்ள்ஸும் விளையாடுவாங்க இல்லைங்களா. ஸோ அவர் கூட விளையாடுற கேர்ள்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி வாங்கி கேமில் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாகவும் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கேயும் வல்கராக ரொம்பவும் ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து ஒருத்தர் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இப்போத்திக்கான இஷ்யூ. இவரை பற்றி நான் அதிகமாக விமர்சிக்க நான் விரும்பலை, பிகாஸ் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்றது வேறு விஷயம், பட் என்ன பண்ணுறோம் இது தப்பு தான் தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு என்னதை சொல்லி புரிய வைக்கிறது, அண்ட் அவங்கள பற்றி பேச என்ன பிரயோஜனம். ஸோ நடந்தது இதுதான் அந்த இஷ்யூ. ஸோ இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் இந்த யூடியூப்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். நான் இன்னும் சொன்னேன், அதை நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் யோசிக்கிற ஒரு விஷயம் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வர ஃபஸ்ட் தாட். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அதில் போய் கற்றுக்கிறதும், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அதில் போய் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு மீடியம் தான் யூடியூப். ஓகேங்களா, அது வந்து நாலேஜ் வைஸ் மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் நிறைய வகையில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, அது வந்து பல பேருக்கு வாழ்க்கையாகவே இருக்குது. இப்போதைக்கு ஒரு காலத்தில் அடுப்பங்கரையிலே முடங்கி இருந்த பெண்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை முன் வச்சு முன்னாடி நிற்கிறாங்க யூடியூப்னால். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான யங்ஸ்டர்ஸ் அவங்களோட திறமைகளை ரொம்ப ஈஸியாக வெளியே காட்டி அவங்க ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற கோலை ஈஸியாகவே ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய மீடியமாக இருக்கிறது யூடியூப் தான். யூடியூப் வந்து வயசானவங்களையும் விட்டு வைக்கல. ஒரு முதியவர் இதுக்கு மேலே நம்மளால் என்னடா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சமயத்தில், இதுக்கு மேலே உன்னால் என்ன முடியாது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னாடி வச்சது யூடியூப். ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தர் யூடியூப்பில் சின்ன சின்னதாக வீடியோ போட ஆரம்பித்து இன்றைக்கி மதுரையில் ஒரு பெரிய ஹோட்டலே ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு.
மெயின் ரீசன் யூடியூப். ஸோ இப்படி இருக்க ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்குற காமனான ஒரு மீடியம். அந்த இடத்துல நமக்குன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அட் த எண்ட் இப்போ மதனுக்கு நடந்த நிலமை தான் நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். நம்ம லைக்ஸ் வாங்குறது, வியூஸ் வாங்குறது, கமெண்ட்ஸ் வாங்குறது, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது இதெல்லாம் மேட்ரே இல்லைங்க. நம்ம போடுற கண்டென்ட் ஜென்யூனாக நல்லா இருந்துச்சுன்னா தானாக சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து சேருவாங்க. இதுதான் மெயினான விஷயம். நம்ம வியூஸ்க்காக கண்டென்ட்டுக்காக போய் கண்டதெல்லாம் அதில் போடுறத விட நம்ம ஷேர் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலே அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம லைஃப்பில் நம்ம பல பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் போடுற வீடியோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு பார்த்தாங்கன்னாவே அப்போ நீங்கள் எத்தனை பேர் உதவி செஞ்சுருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்க இந்த யூடியூப்பில் சென்சார்ஷிப் போர்டு இல்லை அப்படின்ற ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ்னால நம்ம நம்மளோட லிமிட்டை மீறி நமக்கு தோன்றதெல்லாம் பண்ணுறதுன்றது சரியான விஷயமே கிடையாது. ஸோ கைஸ், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது, எனக்கு அவ்வளோ வியூவர்ஸ் கிடையாது, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, பட் தென் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம வியூவர்ஸையோ சப்ஸ்கிரைபர்ஸையோ தேடி ஓடாமல் நம்மளுக்கு தோன்ற கண்டென்ட்டை ஜென்யூனாக யூடியூப்பில் ஷேர் பண்ணுவோம். அது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் பயங்கர சக்ஸஸாக வந்து நிற்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரத்கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், பாய்.